தமிழ்நாடு முழுவதும் இந்த போக்குவரத்து சிறை தரப்பில் இயங்கக்கூடிய அரசு பேருந்துகளில் பள்ளி மாணவர்கள் அதிகளவு இந்த படிக்கட்டில் தொங்கிட்டு போடக்கூடிய காட்சிகளை நாள்தோறும் பார்த்துட்ருக்குறோம். ஒரு சில இடங்களில் விபத்தும் நடந்துருது. இது போன்ற விபத்துகளை தடுக்கிறதுக்கு போக்குவரத்துறை என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்துகிட்ருக்காங்க? இப்போ பள்ளிக்கு செல்கின்ற வழித்தடங்களில் கூடுதலான பேருந்து வசதி வேண்டும் என்று மாணவர்களிடத்திலிருந்தும் பெற்றோர்களிடத்திலிருந்தும் ஆசிரியர்கள் தரப்பிலிருந்தும் அதே போல் மக்கள் பிரதிநிதிகளிடமிருந்து தொடர்ந்து கோரிக்கை வந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் ஆய்வு மேற்கொள்ள துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கின்றோம். அங்கங்கே இருக்கின்ற பள்ளி ஆசிரியர்கள், கல்லூரி தலைமை முதல்வர் ஆகியோரிடத்திலே கலந்து பேசி அவருடைய பகுதிக்கு வருகின்ற பேருந்துகளில் எந்தளவிற்கு மாணவர்களுடைய போக்குவரத்து இருக்கிறது, என்ன தேவை இருக்கிறது என்பதை கண்டறிந்து அதன் அடிப்படையில் அங்கங்கே தொடர்ந்து பேருந்துகளை கூடுதல் படுத்துகின்ற பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடந்த வாரத்தில் என்னுடைய தொகுதியில் இருக்கின்ற ஒரு கல்லூரிக்கு செல்கின்ற நேரத்தில் அங்கேயும் இதுபோன்ற கோரிக்கைகள் எழுந்திருக்கின்றன. எனவே தொடர் நடவடிக்கையாக இது குறித்து மேற்கொண்டு வருகின்றோம். இப்போ வந்து இந்த விபத்தாகட்டும் இந்த படிக்கட்டில் தொங்கக்கூடிய பயணம் வந்து மிகுந்த ஆபத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்கு. நகர்ப்பகுதி மட்டும் இல்லாமல் கிராம பகுதிகளில் கூட இந்த மாதிரி விபத்துகளை பார்க்க முடிகிறது. அந்த பள்ளி நேரத்தில் கூடுதல் பேருந்தை இயக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ நியூஸ் செவன் தமிழ் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் கள ஆய்வு நடத்திட்டுருக்குறோம். அதில் மாணவர்களும் சரி, பெற்றோர்களும் சரி, பொதுமக்களும் வைக்கக்கூடிய பிரதான கருத்து பள்ளி நேரங்களில் கூடுதல் பேருந்துகளை இயக்கினா இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை? மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கின்றார்கள். கொரோனா காலத்திற்கு பிறகு மக்களுடைய போக்குவரத்து தற்போது அதிகரித்திருக்கிறது. அதே போல் மகளிருக்கு இலவச பயணத்திட்டம் முதல்வர் அவர்கள் அறிவித்த பிறகு 40% இருந்த மகளிருடைய பயணம் 60% உயர்ந்திருக்கிறது. இதுபோன்று திடீர் பயண அதிகரிப்பு என்பதை நாங்கள் இப்பொழுது துறை ரீதியாக ஆய்வு செய்து வருகின்றோம். எனவே இதன் காரணமாக மாணவர்களுக்கு அவர்களுடைய பயணத்திற்கு இடைஞ்சல் ஏற்பட்டால் அதை களைவதற்கு அதிகாரிகளுக்கு நாங்கள் உத்தரவிட்டிருக்கின்றோம். எனவே இது ஒரு தொடர் நடவடிக்கையாக இதுபோன்ற பிரச்சனைகளை தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து இதை தீர்த்து வைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுத்து வைக்கிறோம். அதே போல் இந்த பேருந்துகளின் மீது மாணவர்கள் பயணம் செய்வதை நம்முடைய மரியாதைக்குரிய காவல்துறை தலைவர் சைலேந்திரபாபு அவர்களே கோரிக்கை விடுத்திருக்கின்றார், வேண்டுகோள் வைத்திருக்கின்றார். நானும் அந்த மாணவர்களிடத்தில் வேண்டுவது, இது மிக முக்கியமான காலகட்டம் கல்வி என்பது. அந்த கல்வி பயிர்கின்ற நேரத்தில் நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பது அவசியம். இந்த நேரத்தில் பேருந்து மேலே பயணம் செய்வதும் படிக்கட்டிலே பயணம் செய்வதும் ஆபத்தை விளைவிக்கக்கூடியது. அது அவர்களுக்கு மாத்திரமல்ல, அவர்களுடைய பெற்றோர் அவருடைய உறவினர்களுக்கும் வருத்தத்தை அளிக்கக்கூடிய செயல். எனவே இதுபோன்ற செயல்களை தவிர்க்க வேண்டும் என்று அவர்களை நான் அன்பாக இந்த நேரத்தில் வேண்டுகிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடந்த 10 காலத்தில் இந்த அரசிற்கு ஏற்பட்ட நிதி நெருக்கடி, கொரோனா காலத்தில் ஏற்பட்ட நிதி நெருக்கடி, இதையெல்லாம் தாண்டி தான் மக்களுக்கான பணிகளை செய்து வருகிறார்கள். அந்த வகையில் போக்குவரத்துறையில் ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய நஷ்டத்தை கடந்து போக்குவரத்துறை சரியாக செயல்பட வேண்டும் என்று நிதியும் அளித்து வருகிறார்கள். புதிய பேருந்து வாங்குவதற்கு எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். எனவே படிப்படியாக இந்த பிரச்சனைகளையெல்லாம் தீர்ப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறோம் போக்குவரத்துறை சார்பாக. அதற்கு மாணவர்களும் பெற்றோரும் ஒத்துழைக்க வேண்டும், இந்த ஆபத்தான பயணங்களை தவிர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் மிகுந்த பணிவோடு வேண்டுகிறேன். இப்போ இந்த போக்குவரத்துறை பேருந்துகளை இயக்கிக் கொண்டிருந்தாலும் கூட அந்த மாணவர்கள் துறை பள்ளிக்கல்வித்துறையில் வருது. பள்ளிக்கல்வித்துறையும் போக்குவரத்துறையும் இணைந்து ஏதேனும் புதிய திட்டம் வச்சுருக்கீங்களா? என்ன மாதிரியான மாணவர்கள் ஆபத்தான பயணத்தை தவிர்க்க அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி ஏதேனும் திட்டங்கள் இருக்கா? இல்லை, இப்போ பள்ளிக்கல்வி அமைச்சர் அவர்களத்தில் இது குறித்து கலந்து பேசி அங்கங்கே பள்ளிக்கும் போக்குவரத்துறை காவல்துறை இவர்கள் ஒரு கூட்டாக இணைந்து இது குறித்து நடவடிக்கை எடுப்பதற்கான பணிகளை மேற்கொள்ள இருக்கிறோம். இப்போ இந்த காவல்துறையை பற்றி பேசியிருந்தீங்க, காவல்துறையை ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கிறாங்க, அந்த வேண்டுகோளை நீங்களும் விடுத்திருக்கிறீங்க. ஒரு தனிப்படை அமைக்கப்பட்டு கூட தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தாலும் கூட அது தொடர்ந்து அந்த கண்காணிப்பு பணி நடைபெறலை அப்படிங்கிற ஒரு புகார் வந்திருக்கு. இந்த மாணவர்கள் ஆபத்தான பயணத்தை தவிர்க்கிறதுக்கு தொடர்ந்து நடவடிக்கை இப்போ எடுக்கப்படாமல் வருங்காலத்திலையும் இல்லாமல் என்ன மாதிரியான திட்டங்கள்? காவல்துறை பொறுத்துறை அவர்களுக்கு பல்வேறு பணிகள், பல்வேறு அழுத்தங்கள் இருக்கிறது. இருந்தாலும் அவர்களும் இது குறித்து கவனத்தோடு செயல்பட்டு வருகிறார்கள். அங்கங்கே பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் படிக்கட்டு பயணத்தில் போகின்ற பொழுது அவர்களை தடுத்து நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். இன்றைக்கு கூட அது குறித்து ஒரு தொலைக்காட்சியில் செய்தி வந்திருக்கிறது. காவல்துறையினர் அந்த மாணவர்களை அழைத்து அவர்களுக்கு அறிவுரை வழங்கி அனுப்பிய செய்திகள். எனவே காவல்துறை தொடர்ந்து அந்த நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். இருந்தாலும் கல்லூரி பள்ளி பருவம் என்பது ஒரு துள்ளலான பருவம். இயல்பாக ஒரு சாகச மனப்பான்மையோடு செயல்படக்கூடிய சூழல், கூட்டு மனப்பான்மை வருகின்ற பொழுது அதை மாணவர்கள் தவிர்க்க வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் நாங்கள் வைக்கின்ற வேண்டுகோள். நீங்கள் ஏற்கனவே கேட்டுக்கொண்டது போல பள்ளிக்கல்வித்துறை, காவல்துறை, போக்குவரத்துறை இணைந்து இது குறித்து நடவடிக்கை எடுத்து
எதிர்காலத்தில் இதுபோன்ற பிரச்சனைகள் வராமல் தவிர்ப்பதற்கான பணிகளை மேற்கொள்வோம்.